ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம 5 பெஸ்ட்டு ஹாரர் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இனி எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, 2021 ரிலீஸ் ஆன தி ஹன்ஹோலி. ஐஎம்டிபியிலேருந்து 5.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஒரு மரத்தில் கட்டி வச்சு எரிச்சிருப்பாங்க. இது நடந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போது அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சர்ச் எல்லாம் கட்டிட்டுருப்பாங்க. அந்த சர்ச்சுக்கு நிறைய பேர் வந்துட்டும் போயிட்டும் இருப்பாங்க. அந்த இடத்த சுற்றி இருக்கிற எல்லாமே மாறினா கூட அந்த மரம் மட்டும் இன்னமும் அப்படியே இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நாள் அந்த மரத்துக்கிட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருப்பார். அப்போது அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் நம்ம ஹீரோவுக்கு கேட்குது. சரின்னு என்னன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த மரத்துக்கு கீழே ஒரு பொம்மை ஒன்று இருக்குது. நம்ம ஹீரோ அந்த பொம்மையை எடுத்து தெரியாமல் உடச்சி போட்டுடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ இந்த பொம்மையை எடுத்து உடச்சி போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், செம்ம ஹாரராக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. மூவி ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக செம்மையாக போகும். இந்த படத்தில் ஒரு சில மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்கும். அந்த மிராக்கிள்ஸை பற்றி நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பார். அந்த சீன்ஸ் எல்லாமே படத்தில் செம்மையாக இருக்கும். சூப்பரான ஒரு ஹாரர் மூவி. இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 4, 2022 ரிலீஸ் ஆன கிராக்டு. ஐஎம்டிபியிலேருந்து 5.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் அவங்களோட பொண்ணும் அவங்க தாத்தா வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பழங்காலத்து பெயிண்டிங்ஸ் இருக்கும். அந்த பெயிண்டிங்ஸை விற்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இப்போ பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெயிண்டிங்ஸில் ஒரு சில கிராக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கிராக்ஸை சரி பண்ணதுக்கப்புறமா அதை விற்றுலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த கிராக்ஸை சரி பண்ணுறதுக்காக ஒருத்தன் இவங்களோட இந்த வீட்டுக்குள்ளே வருவான். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அண்டு படத்தில் ஒரு சில ட்விஸ்ட்டை கூட வச்சுருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3, 2016 ரிலீஸ் ஆன டோன்ட் நாக் டுவைஸ். ஐஎம்டிபியிலேருந்து 5.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஒரு ஸ்கூலில் படிச்சுட்ருப்பா. அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பழைய பாலடைஞ்ச பங்களா ஒன்று இருக்கும். அந்த பங்களாவுடைய கதவை யார் ரெண்டு தடவை தட்டுறாங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சாத்தான் வந்து அவங்கள ஆட்கொண்டுடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோயினோட பொண்ணு அதே மாதிரி அந்த பங்களாவோட கதவை ரெண்டு தடவை தட்டிடுறா. அந்த சாத்தான்கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிறா. இதுக்கப்புறம் தன்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோயின் எந்த மாதிரியான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் ஹாரர் ப்ளஸ் சஸ்பென்ஸை சூப்பராக கொண்டு போய் படத்துடைய கடைசியில் நல்ல ஒரு ட்விஸ்ட்டையும் வச்சுருப்பாங்க. ஸோ மூவியை பாருங்கள், செம்மையாக எடுத்திருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான ஹாரர் மூவி. இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 2, 2016 ரிலீஸ் ஆன பிஃபோர் ஐ வேக். ஐஎம்டிபியிலேருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நமக்கு ஒரு கப்புள்ஸை தான் காமிச்சிருப்பாங்க. அவங்களோட பையன் இறந்துட்டுருப்பான். ஸோ இவங்க ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் அங்கேருந்து ஒரு சின்ன பையனை தத்தெடுத்து இவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இவங்க இந்த சின்ன பையனை இவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து இவங்க வீட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த சின்ன பையன் அவனோட கனவில் என்ன காண்றானோ அது அப்படியே நிஜத்தில் நடக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, ஹாரர் பிளஸ் த்ரில்லரா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் படத்துல ஒரு சில ஃபேண்டஸியான விஷயங்களையும் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல ஹாரர் மூவி. இந்த படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 1, 2009 ரிலீஸ் ஆன
ட்ராக் மீ டு ஹெல் ஐஎம்டிபியிலேருந்து 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு வயசான ஒரு பாட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, என்னோடய லோன் அமௌண்ட்டை கட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயினும் மேனேஜர்கிட்ட இதை பற்றி போய் பேசுவாங்க. ஆனால் மேனேஜர் ஒத்துக்க மாட்டார். வெளியே வந்து நம்ம ஹீரோயின் இந்த பாட்டிக்கிட்ட, இல்லை மேடம், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஆனால் மேனேஜர் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அந்த பாட்டி நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த பேங்க்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துடும். ஸோ இதனால் நம்ம ஹீரோயினை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க. எதுக்காக இந்த பாட்டி நம்ம ஹீரோயினுக்கு இந்த சாபத்தை கொடுத்தாங்க, அப்படி என்ன அந்த பேங்க்குக்குள்ளே நடந்துச்சு, இதுக்கப்புறம் அந்த சாபத்தை வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய லைஃப்பில் எந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், செம்ம ஹாரராக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை ஸ்பைடர்மேன் மூவியை எடுத்த சாம் ரைமி தான் எடுத்திருப்பார். ஸோ மூவியை பாருங்கள், பயங்கர ஹாரராக செம்மையாக இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு வேறு லெவலான ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தை இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக தான் தமிழ் டப்பில் விட்டிருந்தாங்க. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், செம்மையான ஹாரர் மூவி. இப்போ நான் சொன்ன இந்த 5 ஹாரர் மூவிஸும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.